வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் உங்களுக்கு மொழி பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் தனிநிலை மொழி அதாவது இடைநிலை விகுதி இல்லாமல் பகுதியாகவே உள்ள சொற்களை கொண்ட மொழி தனி நிலை மொழி எனப்படும் அதாவது இடைநிலைன்னா என்ன இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை கால இடைநிலை வந்து இத்து எட்டு இரு எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு நிகழ்கால இடைநிலை கிது கின்று ஆனின்று இந்த மாதிரி இடைநிலை கிடையாது விகுதி விகுதினா என்ன ஒரு சொல்லினுடைய இறுதியில் காணப்படுவது வந்தாய் அப்படின்னா ஆய் என்பது விகுதி அந்த விகுதியும் கிடையாது பகுதி மட்டுமே சில சொற்களை கொண்ட மொழி தனிநிலை மொழி எனப்படும் சீன மொழி சயா மொழி பத்மிய மொழி திபெத்திய மொழிகள் தனிநிலை மொழிகளாகும் நல்லா புரிஞ்சுக்குங்க தனிநிலை மொழிகளுக்கு உதாரணம் சீன மொழி இதில் நீ வா போ தை கை வை அப்படின்னு வரும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த சீன மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை கிடையாது விகுதி கிடையாது பகுதியே சொற்களை கொண்டு பொருளை வந்து உணர்த்தக்கூடியதுனா தனிநிலை மொழி அடுத்தது ஒட்டி நிலை மொழி பகுதியுடன் இடைநிலை விகுதிகளை ஒட்டி கொள்ளும் சொற்களை உடைய மொழி ஒட்டிநிலை நிலை மொழி எனப்படும் தேவைப்பட்டால் இவற்றை தனித்தனியே பிரித்து விடலாம் உதாரணம் திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் வந்து சித்திய மொழி குடும்பத்தை சார்ந்தவை நல்லா ஞாபகம்ங்க திராவிட மொழிகள் எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவைனா சித்திய மொழி குடும்பத்தை சார்ந்தவை சித்திய மொழிகளில் வந்து என்னென்னா இருக்குன்னா திராவிட மொழிகள் மலேயா பாசினேஷியன் மொழி ஜப்பான் குரியா பின்னிஸ் பாஸ்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுநிலை மொழிகளாகும் நிலையை முன்னொட்டு பின்னொட்டு என இரண்டாக பிரிப்பது கீரன் நக்கீரன் நாயகன் விநாயகன் அதாவது நாயகன்னு சொல்லும்போது ஒரு தலைமை பண்பு ஏற்றவன் அப்படின்னு வந்து பொருளில் வந்து சொல்லுவாங்க நாயகன் கதாநாயகன் அதே முன்னாடி வி போட்டால் விநாயகன் கடவுளாக இருந்தது கீரன் நக்கீரன் நீதி அநீதி பின்னை நப்பின்னை இதெல்லாம் வந்து முன்னொட்டுகள் படித்தான் கொடுப்பவர் இவை பின்னொட்டுகள் இந்த முன்னொட்டோ பின்னட்டோ ஒட்டிநிலை மொழிகளில் சதனமாக வந்து காணப்படுது அடுத்தது உட்பிணைப்பு நிலை மொழி அடிச்சொற்கள் ரெண்டு சேரும்போது இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டியது பின் அது உட்பிணைப்பு நிலை மொழி எனப்படும் ஐரோப்பிய மொழிகள் பழவும் வடமொழியும் அரபு மொழிகளும் இப்பிரிவைச் சார்ந்த மொழிகளாகும் கொணா கொணர் தந்தை தவ்வை என வரும் இதில் பகுதி விதிகளை எளிதில் பிரிக்க முடியாது அதாவது உட்பிணைப்பு நிலைமொழி இதில் வந்து பகுதியும் விழுதியும் பிரிக்கவே முடியாது ஒரு மொழி தனிநிலை மொழியா ஒட்டு நிலையா உட்பிணைப்பு நிலையா என்பது அம்மொழியின் பெரும்பாலான சொற்களின் அமைப்பைக் கொண்டு முடிவு செய்யப்படுகிறது ஆங்கில மொழி உட்பிணிப்பு நிலையிலிருந்து தனிநிலைக்கு வந்துவிட்டது சல் கோ போவேன் போ கூட்டல் யூ கூட்டல் ஏன் வாக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை இணை மாற்றினாலும் அதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறாதது தான் தொகுதி நிலை எனப்படும் நேற்று முதுகன் பாடம் படித்தான் என்பது முதுகன் நேற்று பாடம் படித்தான் என்றோ பாடத்தை முதுகன் நேற்று படித்தான் என்றோ மாற்றினாலும் பொருள் வந்து கண்டிப்பாக மாறாதுங்க உட் ஒட்டுநிலை மொழியும் உட்பிணைப்பு நிலை மொழியும் தொகுதி நிலையுள் அடங்கும் வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினால் அதன் பொருள் மாறுவது பிரி நிலை எனப்படும் சீன மொழி நீ ஞோ அப்படின்னா நீ என்னை அடிக்கிறாய் ஞோ தா நீ நான் உன்னை அடிக்கிறேன் வரும் மூன்று நிலைகளும் அதாவது தனி ஒட்டு உட்பிணைப்பு ஒரு மொழியில் மாறி மாறி வரும் மாறுதலை மொழியின் மாவட்டம் என்பது இது வரைக்கும் நாம் வந்து பார்த்தது தனிநிலை மொழினா என்ன ஒட்டுநிலை மொழினா என்ன உட்பிணைப்பு நிலை மொழினா என்னான்னு பார்த்தோம் இப்போ எழுத்தினுடைய வளர்ச்சி படிமுறைகளை பற்றி பார்க்குறோம் ஓவிய எழுத்து அசை எழுத்து ஒளி எழுத்து அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் எப்படி எழுத்து தோன்றியிருக்குன்னா ஓவிய எழுத்து எல்லாம் அப்படியே ஒரு ஆட்டை காட்டணும்னா ஆடு மாதிரி படம் காட்டுவான் மாட்டை பார்க்கணுன்னா மாடு மாதிரி படம் காட்டுவான் இப்படி வந்து பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் இண்டுஸ் வேலி சிவிலைசேஷனில் கூட ஐ மீன் சிந்து சேலி சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை எழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்பட்டன ஆங்கிலத்தில் பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் இது இண்டுஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும் கிடையாது ஓல்டு வினோல்டு சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டால் எகிப்து பாபிலோன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுமேதியா சீனா இந்த நாகரிகத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஓவிய எழுத்துக்கள் தான் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்துறது அடுத்தது அசை எழுத்து அப்போது தான் ஒளி எழுத்து கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வகை வட்டெழுத்து தென் பிராமி எழுத்து கிரந்த எழுத்து தொன்மையான எழுத்து வந்து வட்டெழுத்து பௌத்தியர்கள் பௌத்தர்கள் புகுத்தியது பிராமி எழுத்து வடமொழியாளர் புகுத்தியது கிரந்த எழுத்து தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்பட்டது கிரந்த எழுத்து நல்லா ஞாபகம் ஷா ஹா ஷா ஸ்ரீ போன்றவை கிரந்த எழுத்துக்கள் பண்டைய இந்தியாவில் வழங்கிய எழுத்து வடிவங்களை பற்றி கூறும் நூல்கள் சமவயாங்க சூத்திரம் பன்னவானா சூத்திரம் மகாவஸ்து லலித விஸ்தாரம் குமரில பட்டர் எழுதிய நூல்தான் சமவாயங்க சூத்திரம் கூயங்கட் கல்வெட்டுக்களில் எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் என்றும் சொன்னது தேப்பு மீனாட்சி சுந்தரம் அடுத்தது மொழி குடும்பம் இது ஏற்கனவே பார்த்தாலும் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இலக்கணம் தொடரியல் அமைப்பு அடிச்சொற்களின் ஒப்புமை மொழிநிலை போன்றவற்றில் உள்ள நெருங்கிய தொடர்பே மொழி மொழி குடும்பத்திற்கு அடிப்படை உலக மொழிகளை எட்டு மொழி குடும்பங்களாக பிரித்துள்ளனர் இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் நான்கு ஒன்று திராவிட மொழி குடும்பம் ரெண்டு ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம் அதாவது முண்டா மொழி குடும்பம் என்பதும் ஆஸ்ட்ரிக் குடும்பம் என்பதும் ஒன்று தான் மூணு ஷீனோ தீபத்திய மொழி குடும்பம் நாலு இந்தோ ஆரிய மொழி குடும்பம் இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும் ஆதிய திராவிட மொழிகள் என்றும் ஆதிய மொழிகள் என்றும் மூவகையாக பாகுபாடு செய்தலே இன்று மொழி ஆராய்ச்சிக்கு பொருந்துவதாக உள்ளதுன்னு சொன்னது மூவா மு பரதாசனார் அடுத்தது திராவிட மொழி குடும்பம் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களில் மிக தொன்மை வாய்ந்தது திராவிட மொழி குடும்பமாகும் தமிழ் முதலிய மொழிகள் வட மொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதன் முதலில் சொன்னவர் வில்லியம் ஹாரி தமிழ் தமிழ் முதலிய மொழிகள் வட மொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதன் முதலில் சொன்னவர் வில்லியம் ஹாரி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று முதன் முதலில் சொன்னது எல்லிஸ் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் குமாரில பட்டர் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை கால்டுவெல் கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவல் இந்நூலை ஆங்கிலத்தில் எழுதினார் இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் க கோவிந்தன் ரத்தினம் தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் என்று முதன் முதலில் பெயர் சூட்டியவர் கால்டுவெல் திராவிடம் என்ற சொல்லிலிருந்து தான் தமிழ் என்ற சொல் தோன்றியது என்று கருத்துடையோர் காடுவல் திராவிடம் திரமிடம் திரமிலம் திரமிலோ தமிழோ தமிழ் இதுதான் வந்து டிசண்டிங் ஆர்டரில் தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்து உடையவர்கள் ஷாட்டர்ஜி விஆர்ஆர் தீட்சதர் கால்டுவெல் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள் தா திருந்தாத திராவிட மொழிகள் என்ற ரெண்டாக பிரித்தார் அந்த திருந்திய திருந்தா திராவிட மொழிகள்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தேன் தென் திராவிட மொழிகள் எட்டு நடுதாவிட மொழிகள் பதினொன்று வட திராவிட மொழிகள் மூணு இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் மக்கள் மொழியும் படகர் படுகர் பேசுவது பட்கா தோடர் தொத்தாத்தவர் பேசும் மொழி தோடா கோடர்கள் பேசும் மொழி கோடா கோயந்தர் பேசும் மொழி கோண்டி இதில்கள் பேசும் மொழி இதிலா துளுவர் பேசும் மொழி துளு தெலுங்கு பேசும் மொழி தெலுங்கு ஆந்திரம் கோந்தர் கோண்டர் தந்தர் பேசும் மொழி கூ மாலா பகதியார் பேசும் மொழி ராஜ்மஹால் சந்திரகிரி கல்வியான்புதி என்ற ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வழங்கும் மொழி துளு மைசூரின் மேற்கு தென்கண்டனத்தின் சிறப்பு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் வழங்கும் மொழி கொடகு ஒரிசாவில் வழங்கும் மொழிகள் கூயி குடபா மத்திய பிரதேசத்தில் வழங்கும் மொழிகள் கோலமி நாய்க்கி பாஜி பாகிஸ்தானில் உள்ள பலூசிஸ்தான் மாவட்டத்தில் வழங்கும் மொழி பிராகுயி இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி பிராகுயி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிராகுயி வந்து பார்த்திங்கன்னா நார்த்து வெஸ்டர்ன் பிராண்டியார் அதாவது வட மேற்கு பகுதியில் அதிகமாக பள்ளத்தாக்குகளில் இந்த மக்கள் வசித்து இந்த மொழியை வந்து பேசுகிறாங்க இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்தபடியாக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு திராவிட மொழிகளில் அதிக மொழிகளை கொண்ட மொழி தோடா அதெல்லாம் நல்லா கவனிங்க திராவிட முக்கியில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்திக்கு அடுத்து தெலுங்கு தான் திராவிட இனத்தவதுள் பழமையான மிக மிக போற்றுபவர் துளுவர் துளு என்பதற்கு அமைதியான பணிவுடைய பண்பு வாய்ந்த எதிர்க்கும் ஆற்றல் இல்லாதவர் என்று பொருள் மொஹந்தரோ ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழியே என்று சொன்னது ஹீராஸ் பாதிரியார் தமிழ் முதல் இலக்கியமாக கருதப்பட்டது சங்க இலக்கியம் மலையாளத்தின் முதல் நூல் ராப் மலையாளத்தின் முதல் இலக்கியம் ஸ்ரீ ராமவர்ம எழுதிய ராமசரிதம் கன்னடத்தின் முதல் நூல் கவிராஜமார்க்கம் தெலுங்கின் முதல் நூல் நன்னையப்பட்டது எழுதிய பாரதம் தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் அகத்தியர் தெலுங்கிற்கு இலக்கணம் எழுதியவர் கேசவர் மலையாளத்திற்கு இலக்கணம் எழுதியவர் எழுத்தச்சன் தமிழின் இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை பேஸ் பண்ணாமல் எந்த ஒரு நூலுமே சரியாக இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது ஆந்திர சப்த சிந்தாமணி தெலுங்கு மொழியில் எழுப்பப்பட்ட தெலுங்கு இலக்கண நூல் ஆந்திர பாஷா மலையாளத்தின் முதல் இலக்கண நூல் லீலா திலகம் மீட்டுருவாக்கும் மூலம் தொல் திராவிட மொழியின் ஒளியன் அமைப்பை ஆராய்ந்தவர் டாக்டர் எமினோ திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை இயற்றியவர்கள் பவ்வோ மற்றும் எமினோ திருந்தாத திராவிட மொழிகளுக்கு முதன்மை கொடுத்து ஆய்வு செய்தவர் தாமஸ் பவ்வோ துளுமொழியை ஆதரித்தவர் பிரியல் தோடாமொழி ஸ்மிட் பிராகுயி மொழி மோக்லிக்ஸ் கோண்டி மொழியை ஆதரித்தவர் வாய்ஸே குவி மொழியை ஆதரித்தவர் பென் ஜான் பெர்சீவர் பர்ஜி பெங்கோ மொழிகள் திராவிட மொழிகள் என்று கண்டவர் பந்தோ திராவிட மொழிகள் மிகுதியாக ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கன்னட மொழியின் முதல் இலக்கண நூல் பூஷபூஷணம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட முதல் நூல் பாஷா லக்ஷணம் சாரி பாக்ஷா பூஷணம் கன்னட மொழியில் எழுதப்பட்ட கன்னட இலக்கண நூல் சப்தமணி தர்பணா மூலத்திராவிட மொழியிலிருந்து பிரி முதலில் பிரிந்த மொழி துளு இறுதியாக பிரிந்த மொழி மலையாளம் பழந்தமிழ் பற்றி குதிப்பிடும் தேக்க நூலாசிரியர்கள் தாழமி பிளைனி மெகஸ்தனிஸ் இடைக்கால தமிழகம் பற்றிய குதிப்பிடுவர்கள் சீன யாத்திரிகன் யுவான் சுவாங் இவர்கள் சொல்லக்கூடிய தமிழ் பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது கேது பேத் கேலபுத்தரை ஓர்தோ உடையூர் ஆர்க்க தலை ஆற்காடு தம்றிங்கே தைம்ரிங்கே திமிதிகே மூணுமே தமிழ் சங்க படகு கொமத் கொமதியமதி முனை பேத்திகோ பொதுமை மொழி கொல் கொய் என்பது கொல் கொய் என்பது கொக்கை அதே மாதிரி தாளமேதிக்காது பார்த்தீங்களா ஒரு பெரிய ஃபேமஸ் ஜோக்ரஃபியன் ஊர் முடியும் என்று முடியும் இருபத்தி மூணு இடப்பெயர்களை கொடுத்துள்ளார் அதாவது தமிழகத்தில் ஊர் அப்படிங்கிறது வந்து இருபத்தி மூணு இடத்துல முடியும் அப்படின்னு சொன்னார் கர்நாடகம் என்பது வடமொழி திருபி என்று பலரும் கூற குண்டட் மட்டும் கது கூட்டல் நாடு கூட்டல் அகம் என்று பிரித்து தமிழ் சொல்லின் திதிபு என்றார் அடுத்தது முக்கியமானது கவனிங்க திராவிட மொழியில் உயிர்கள் பதின பத்து மட்டுமே இருக்குது உயிரெழுத்து வந்து பன்னெண்டு ஐ ஓ அக் அதில் பத்தில் ஐயும் அவ்வும் இல்லை அப்போ திராவிட மொழிகள் பதினாறு அதே மாதிரி திராவிட மெய்களில் ஈயும் இவ்வும் இல்லை மொத்தம் பதினாறு எழுத்து ஈயு கிடையாது இவ்வு கிடையாது அதே மாதிரி திராவிடத்தில் இருந்த சுப்பு உப்பு என தமிழில் வந்தது பல தமிழில் மொழியுடன் ஆதிய மொழி கலக்க பிராகிருதமும் பாடி மொழியும் தோன்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பிராகுயி திராவிட மொழி குடும்பத்தின் இணைக்கப்பட்டது ஆதிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த வட இந்திய மொழிகள் வாக்கிய அமைப்பில் மட்டும் திராவிட மொழி குடும்பத்தோடு உதவு கொண்டதாக உள்ளன அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி தமிழ்மொழி வடமொழியின் துணை வேண்டாது தனித்து இயங்கக்கூடிய மொழி தனிமொழி திராவிட மொழிகளிலேயே மிகவும் பழமையான வடிவ எழுத்தை கொண்டது அதாவது என்ன சொன்ன திராவிட மொழிகளிலே மிக தொன்மையான இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழி தமிழ்மொழி திராவிட மொழிகளிலேயே மிக பழமையான வடிவ எழுத்தை கொண்டது தமிழ்மொழி திராவிடர்களின் புனித மொழி தமிழ்மொழி என்று சொன்னவர் சி ரெட்டி திராவிட மொழி ஆய்வுக்கு பெரிதும் துணை புரிந்து விளங்கக்கூடிய மொழி தமிழ்மொழி இன்று பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளில் பழங்காலத்திலேயே பண்பட்ட மொழி என்றும் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் பிற மொழி கலப்பு குறைந்த மொழி தமிழ் தெலுங்கதும் கன்னடியதும் தமிழை அறமும் என்றும் தமிழதை அதவாளு என்றும் அழைத்தனர் அறம் நிறைந்தவர் அதவாளு அதுவா நாட்டினர் அதவாளு ஒளி அதிகமாக பேசுபவர் அதவாளு துளு நாட்டு தமிழ் தமிழ் துளு மலையாள நாட்டுத்தமிழ் மலையாளம் கதுநாட்டு தமிழ் கன்னடம் தமிழ் வேர்ச்சொல் ஆய்வில் மிகவும் பெயர் பெற்றவர் தேவனைய பாவானது அது வந்து பார்த்திங்கன்னா அகத முதலி எழுதியிருக்காரு தமிழ் இலங்கை பர்மா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா தென்னாப்பிரிக்கா ஃபிஜிதீவு மேரி மொரிசியஸ் போன்ற அயல் நாடுகளிலும் உங்களது நட்பும் காதலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் வேர்ச்சொல் ஆய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் தேவனேய பாவானர் தமிழ் இலங்கை பர்மா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா தென்னாப்பிரிக்கா பிஜித்தீவு மொரிசியஸ் போன்ற அயல் பேசப்படுகிறது இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே இந்திய மொழி தமிழ் முதல் கனியுள் சென்ற இந்திய மொழி தமிழ் உலக அளவில் ஆங்கில மொழிக்கு அடுத்து அதிக அளவில் மென்பொதலை உடைய மொழி தமிழ் பிற மொழிகளில் சென்ற தமிழ் தோகை என்ற சொல் ஹிப்ரு மொழியில் துகி அகில் ஹிப்ரு மொழியில் ஹலத் அரிசி கிரேக்க மொழியில் உதைசா சந்தனம் ஆங்கில மொழியில் சாண்டல் இஞ்சி ஆங்கில மொழியில் ஜிஞ்சர் இஞ்சி கிரேக்க மொழியில் சிக்கிபதர்ஸ் பிப்பிலி என்ற சொல் கிரேக்க மொழியில் பெப்பதி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்புகளையும் அந்த மொழி பெற்ற தகவல்களையும் நாம் வந்து பார்த்தோம் இந்த பிஜிடிஆர்பி தமிழ் இனியா கண்ணன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க தயவுசெய்து பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரீயாக நம்ம வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மூலமாக இந்த ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் நான் வந்து வள்ளுவர் வாசகர் வட்டம் வந்து போடும் அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் கொடுத்து படிக்க விருப்பம் உடையவர்கள் வந்து படிங்க இது வந்து கம்பல்ஷன் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு யூனிட்டுமே தெல்ல நடத்தி ஒவ்வொரு யூனிட்லேருந்தையும் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு டெஸ்ட்டுகள் வந்து கொடுத்து உங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம் கட்டளின் கேட்டல் நன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு எண்ணம் அதனால் நீங்கள் வந்து சப்போஸ் சேர முடியலனா தயவுசெய்து வந்து சேர்ந்துக்குங்க உங்களுடைய உதய இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற்று தமிழ் ஆசிரியர் ஆகணும் தான் அதற்கு வள்ளுவர் வாசக வட்டம் எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து உங்களுக்கு செய்யும் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்